कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्बहुया तस्मदिष्टार्थसिद्धे அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய தின பலன்களாகட்டும் மற்ற பலன்களாகட்டும் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இந்த உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணோம். இன்னொன்று ஒரு ஒரு கிரகத்தையுமே ஸ்புட்டம் போட்டு டிகிரி செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அணுகலாம். அதற்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூன் 20 2022 சுபக்ருது வருடம் ஆனி மாதம் 6 பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி சப்தமி திதி தேய்பிறை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம் இன்றைய நாள். சிதற காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சொல்லலாம். ராகு காலம் காலை 7:30 9 வரையும், யமகண்டம் காலை 10:30 12 வரையும், குளிகை மதியம் 1:30 3 வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 6:00 முதல் 7:00 வரையும், மதியம் 2:00 முதல் 3:00 வரையும், இரவு 8:00 முதல் 9:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு கர்ம ஜாதகம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் எல்லாருமே கர்ம ஜாதகம் தான் இருப்பாங்க. பறக்கிற போதே பான் வித் சில்வர் ஸ்பூனுங்கிறது ரொம்ப கம்மியான ஆட்களாக இருப்பாங்க. இந்த நாள் தொழில் வேலை அந்தஸ்து நன்னா சிறந்து விளங்கும். புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு வேலை மாற்று சிந்தனை உருவாகும். இரும்பு சார்ந்த தொழில்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். ஒரு விஷயத்தை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னா இன்றைய நாள் ட்ரை பண்ணலன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பணத்தை கொடுக்கும், பொருளாதார வெற்றியை கொடுக்கும். ஒரு புறம் சார்ந்த ஆலோசனைகள் அதிகரிக்கும். லாஜிக்கலாக திங்க் பண்ணி வெற்றி பெறக்கூடிய அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். மிதுன ராசி நண்பர்களுக்கு தெய்வாதீனம்னு சொல்லுவோம், தெய்வ அனுகிரகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மடம் சார்ந்த சந்நியாசிகள் சந்நியாசிகளுடைய காலில் விழுந்து பாத பூஜை பண்ணுறது நமஸ்கரிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். எல்லா விஷயங்களுமே உங்களுக்காக நடக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மாறும்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு முடிந்தவரை எந்த விஷயத்துலையுமே மூக்கை நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் வந்து ஒரு அகௌரவப்படக்கூடிய வாய்ப்புகள் கஷ்டங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக ட்ரை பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகாமல் அப்படியே ஆப்ஸ்டக்கல்ஸ்னு சொல்லுவோம் தடைகள் நிறைய வரக்கூடிய நாட்கள். ஸோ என்ன பண்ணோம், இன்றைய நாள் வந்து நல்லெண்ணெய் எடுத்துன்னு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலில் சனீஸ்வர பகவானுக்கு அந்த நல்லெண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருக்கணும். சின்ன விஷயமாக இருந்தாலும் அது பெருசாக ஊதி பெருசு பண்ணிடுவாங்க. அக்கம் பக்கத்தில் அதை பற்றி பேசுகிறது, அதே மாதிரி நிறைய ஃபேமிலிஸில் நான் பார்க்குறேன் அந்த டிவி சீரியலுங்கிற ஒரு காமெடி பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. அது எந்தளவுக்கு போயிடுச்சுன்னா குழந்தைகள் கூட சொல்கிறது, சார் இன்றைய நாள் வந்து நான் ரோஜா சீரியல்லாம் பார்த்தேன் சார், அதாவது ஒரு கிளைண்ட்டோட வீட்டுக்கு போகும்பொழுது நடக்கிறது. அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 6-7 வயசு தான் இருக்கும். அந்த ரோஜா சீரியல் பற்றிலாம் பேசின்னு இருக்கு. அது என்ன படித்ததுன்னு கேட்டால் தெரியாது. இப்போ என்னென்னா லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வேறு யாரும் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அம்மா அப்பா கற்றுக் கொடுக்குறாங்க, அதை விட்டால் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து குழந்தைகள் கற்றுக்கிறது. இன்றைய நாள் எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்களை போதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நல்ல விஷயங்கள் பற்றியே பேசணும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இரும்பு சார்ந்த தின்பண்டம் சார்ந்த உணவு சார்ந்த விடுதிகள் சார்ந்த ஹோட்டல் சார்ந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட
மருத்துவர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி, நடைபாதையில் வந்து கடை போட்டு வியாபாரம் பண்ணாலும் சரி, அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். எல்லா விஷயங்களுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுங்கிறது சொல்லலாம். முக்கியமான விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நடைபெறும். துலாம் ராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தின் உச்சகட்டம்னு சொல்லலாம். வீட்டில் உட்கார்ந்தே பல விஷயங்கள் முடிச்சிருவீங்க, ரொம்ப அதிகமாக திங்க் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி குழந்தைகள் கூட நல்ல சந்தோஷமாக விளையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வேலை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இரும்பு சார்ந்த வஸ்துக்கள் தயார் பண்ணக்கூடிய கம்பெனி, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கலாம், ஃபார்மாசூட்டிக்கல் லைனில் இருக்கலாம், மற்றவங்களுக்கு அறிவுரை கூடக்கூடிய எந்த ஒரு தொழில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு கடை போட்டு வேலை செய்யக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், கவனம் தேவை. தனுசு ராசி நண்பர்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவோம், அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கும். விடாப்பிடிவாதம், நிறையா விஷயங்களை நீங்கள் கையில் வச்சுக்கணும், அது தப்பே கிடையாதுன்னு சொல்லுவேன். அந்த விடாப்பிடிவாதம் காரணத்தினால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அதன் ரீதியாக வெற்றியை குவிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் மாறும் சொல்லுவோம். மகர ராசி நண்பர்களுக்கு பேசக்கூடிய விஷயங்களில் கவனமாக பேசணும், தரம் தாழ்ந்து பேசக்கூடாது, மற்றவங்கள பற்றி பேசக்கூடாது, அவங்க போனதுக்கப்புறம் அவங்க பின்னாடி பேசக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. நீங்கள் இது பேசாமல் இருந்தாலும் நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி உங்களை கெட்ட பேர் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பணத்தேவைகள் பூர்த்தியாகவும் கவனமாக இருக்க வேண்டியது குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். கும்பராசி நண்பர்களுக்கு திடமான பண வரவு, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. நல்ல மனுஷாருடைய சாவகாசம் தேவை, டிசிப்ளின்னு சொல்லுவோம், ஒழுக்கம்னு சொல்லுவோம், அதை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு கால் சம்பந்தப்பட்ட நரம்புகள் சார்ந்த, ஸ்கின் சார்ந்த பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனமாக இருக்கணும். மீனராசி நண்பர்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும், இல்லாத விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு மனசுலேயே இயங்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கரெக்டாக மருத்துவம் எடுத்துக்கணும், அப்போ தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகும். சேஷ சயனன் அனந்த பத்மநாப சுவாமியின் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், கவனம் தேவை. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே பிரம்மாண்டமாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்தோ ததாஸ்து. நன்றி.